शिमारू के नए वीडियोस के लिए सब्सक्राइब कीजिए और बेल आइकन को दबाना ना भूलें। வணக்கம் வணக்கம். அப்புறம் என்ன விஷயம், எதுக்கு வந்திருக்கீங்க? என்னோட ஹஸ்பண்டுக்கு வைரல் ஃபீவர் வந்துருச்சு, அதனால அவரை உங்க கிளினிக்கு அனுப்பலாம் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க ஒரு வேலை செய்யுங்க, அவரை சாயங்காலம் அனுப்பி வைங்க, செக் பண்ணிட்டு மருந்து கொடுக்குறேன். ஆ சரி, கண்டிப்பா அனுப்பி வைங்க. ஆ இந்தாங்க, இந்தாங்க. அடேங்கப்பா, டிவி ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீ அட்டகாசமா டீ போட்டிருக்க. நீ சும்மா சொல்லக்கூடாது, நீங்க ஜோதிக்கு அந்த அளவுக்கு அன்பு கொடுத்துருக்கீங்க. அது எனக்கு இந்த டீய குடிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு. அது உண்மைதான். அப்புறம் இன்னொரு விஷயம், ஜோதிக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு சரிதானே? அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா நீங்க அவர் படிப்பை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கலாம்ல. என்னாச்சு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, நான் அந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்றேன். சொல்லுங்க. இல்ல இல்ல, எதுக்குங்க அப்படி சொல்றீங்க? அட, நீங்க என்ன நினைக்கிறீங்க, எங்களுக்கு ஜோதியை பத்தி கவலை இல்லையா? அவ படிப்புக்கு எவ்வளவு செலவானாலும் சரி, அத கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். அவ கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது, சரிதானே ஜோதி? இங்க பாரு ஜோதி, ஏன் அமைதியாவே இருக்க? நீ ஒரு நாலு வார்த்தை பேசலாம்ல, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருக்க? நான் அததான் செய்வேன். அது வந்து அதையும் நல்ல விஷயம் தானே, நீ நல்ல படிமா, அடுத்த லெவலுக்கு போகணும்ல. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். திவ்யா மேம், மறந்துடாதீங்க, சாயங்காலம் உங்க ஹஸ்பண்ட கிளினிக் அனுப்புங்க. கண்டிப்பா அனுப்புறேன், கண்டிப்பா. சரி, நான் போயிட்டு வரேம்மா. ஜோதி தங்கம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் உன் திறமைய பத்தி எப்படி தெரிய வந்தது? அது வந்து அத்தை, பக்கத்து வீட்டு பசங்க நான் படிக்கிறத பாத்துட்டாங்க. இன்னொரு தடவை உன்னோட திறமைய வெளியே காட்டினான்னு வச்சுக்க, உன் மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து எடுத்துருவேன். நீ இந்த வீட்டு வேலைக்காரி, வேலைக்காரிய இருந்தா போதும். நீ புரிஞ்சுதா இல்ல புரிய வைக்கணுமா சொல்லுடி. நீ எதுக்கு என்ன பாக்குற, எதுக்கு என்ன பாக்குற? அத அம்மா சொல்றாங்கல்ல, சரியாதா சொல்றாங்க, உன் லிமிட்ட கிராஸ் பண்ணாத, போய் வேலைய பாரு. ஓடின்னு சொல்றேன்ல, போயிடு இல்லனா மண்ட சூடாயிடும். ஜாக்கிரத, போய் இங்க இருந்து. பிரியாக்கா, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் நான் ஆபீஸ்ல இருந்து திரும்ப வந்தேன். இந்த கண்ணீர் எல்லாம் தொடச்சிடு, உனக்காக நான் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. உன்னோட ஃபேவரட் சாக்லேட் இந்தா, அதெல்லாம் விடு, தேவையில்லாம ஏன் யோசிக்கிற, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா இப்போ உன்னோட சூப்பரான கியூட்டான அந்த ஸ்மைல கொஞ்சம் கொடு. எனக்கு தெரியும், அமித் என்கிட்ட போன்ல எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு. உண்மைய சொல்லணும்னா எனக்கு அதை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அத்தை உன்னை ஓங்கி அரைஞ்சிட்டாங்களாமே, அடைச்ச அந்த நேரம் மட்டும் நான் இங்க இருந்திருந்தா. சத்தியமா சொல்றேன் ஜோதி, உனக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்க நான் விட்டுருக்கவே மாட்டேன், நான் அதுக்கு அனுமதிச்சிருக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியுமா பிரியாக்கா, எனக்கு அத்தை அடிச்சதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தோணல. அதை விட எனக்கு எது தப்பா தோணுச்சுன்னா, அத்தை என்ன அடிச்சாங்கல்ல, அமித்தண்ணா இருக்காருல்ல, அவர் என்ன கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் அவர் என்ன ரொம்பவே திட்டாரு, அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரிலாக்ஸா இரு, அமித் கண்டிப்பா அவங்க அம்மாவை சந்தோஷப்படுத்ததா அப்படி பண்ணிருப்பாரு. எனக்கு அவரை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும், உனக்கும் தெரியும்ல, இந்த வீட்டுல அத்தை பேச்ச மீறி எதுவும் பண்ண முடியாது, அதனாலதான் நாங்க அவங்கள மீறி எதுவும் செய்யறதே இல்ல, உனக்கு தெரியும்ல. சரி சரி, அதெல்லாம் விடு, எல்லாத்தையும் மறந்துடு. இப்ப நீ எனக்கு ஒரு கியூட்டா நல்ல ஒரு ஸ்மைல கொடுப்பியா?
சரி பாக்கலாம். சரி ஜோதி. என்னடி நாள் முழுக்க இங்கே நின்னுட்டு இருப்பியா? இந்த துணியெல்லாம் துவைக்கணும், நல்லா துவைச்சு எடுத்துட்டு வா. அங்கங்க அழுக்கு கரன்னு இருந்துச்சு, உன் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் பாத்துக்க. அத்தை இப்படிதான் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். அழக்கூடாது சரியா? ஓகே நான் இப்ப வரேன். பிரியாக்கா, நான் அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு தெரியும் நீ எங்க போயிட்டு என்ன பண்ணிட்டு வரேன்னு. தெரியும் என்ன சொல்லிட்டு இருக்க நீ? நான் எங்க போய் என்ன பண்ணிட்டு வரேன்னு உனக்கு என்ன தெரியும்? நீ ஜோதிய பார்த்து சாரி சொல்ல போனல. உன் அம்மாக்காக நீ ஜோதிய திட்டினல்ல? ஆமா, நான் ஜோதி கிட்ட தான் போனேன் அவகிட்ட சாரி சொல்றதுக்காக. அமித், ஜோதி ஒரு சின்ன பொண்ணு, நாம அவளுக்கு ரொம்ப அன்பா சொல்லிதான் புரிய வைக்கணும். எக்கு தப்பா எதுவும் பண்ணிடக்கூடாது. ஜோதி அப்புறம் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி தப்பான முடிவு எதுவும் எடுத்துடக்கூடாது. இன்ஃபேக்ட் நீ அவளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும். ஒவ்வொரு டைமும் நீ உன் அம்மாக்காக அவளை திட்டிக்கிட்டே இருக்காத, சரியா? ஓகே பிரியா, இப்ப நாம